ஒற்றுமையை சீர்குலைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மனு. தஞ்சையை அடுத்த மைக்கேல்பட்டியில் பள்ளி மாணவி தற்கொலை விவகாரம் தொடர்பாக மைக்கேல்பட்டி கிராம மக்கள் கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவரிடம் மனு அளித்தனர். அதில் தங்களது கிராமத்தில் அனைத்து மத மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதாகவும் மத ஒற்றுமையை சீர்குலைக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எல்லாரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற மைக்கேல்பட்டியில் மத மாற்றங்கிறதே கிடையாதுங்க. இது வரைக்கும் நடக்கலை, மத மாற்றமே வரல. யாரும் சொல்லவும்ல, கேட்கவும் இல்லை, அது மாதிரி நடக்கவும் இல்லை. அது மற்றபடி நாங்கள்லாம் ஒற்றுமையாக நல்ல சந்தோஷமாக இருக்கோம். எப்படி பண்ணாங்கன்னா மறைமுகமாக வந்து விசாரிச்சுன்னு சொல்லிட்டு சில பேரை சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் பேட்டி கொடுங்க, அது மாதிரி ஆப்போசிட்டாக பேட்டி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லோரும் தொந்தரவு பண்ணுறாங்க. யாருன்னு பொதுவாக வர்றாங்க, யாருன்னு மதத்தை வந்து பொதுவாக வர்றாங்க. பிரச்சனை எங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே இது வரைக்கும் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கணும். அந்த ஸ்கூலை பொறுத்தளவில் டிஸ்ட்ரிக்டே வந்து ஒரு பெருமை தான் அந்த ஸ்கூல் இருக்கிறது. அது வந்து அவங்க வந்து மத பிரச்சனைன்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு அந்த பாவனியாங்கிற பொண்ணு இறந்ததை வச்சு அவங்க பிரச்சனை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. யாரும் அது யாருங்கிறது தெரியலை.